ஆனால் இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும் சொல்லி பார்க்குறோம். திடீர்னு வந்து ரெண்டு நாள் நெஸ்ட்டு மூணு நாள் நெஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன், சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சா சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட்டு முடியாது சார். இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். டிடிஎஃப் பாஸ்லேயே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. இது போல் கேள்விக்கு பைஸ் சொல்லலாம் தண்ணி குடிச்சு தான் வரணும். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் பாஸ்னு இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜைப்பட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் 15 பத்திரிகையாளர்களிடம் அறிவிப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன்னு சார். சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். சார் உப்பையும் அதான் சொல்கிறேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதுலேயும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். என்னன்னா சார், ஆமாம் சார், என்னென்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா, அதுபோல் சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்க போகிறோம் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்றைக்கு அவனால் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு? 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு, 360 நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நினைக்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு 35% முடிஞ்சிடுது சார். ஆமாம் சார். சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்ல நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார். 65% வரும் சார். சார் அதுதான் 15 உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன், அதில் அது ஃபுல்லாக வருது சார். நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. இல்லை சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும் சொல்லி வாழணும் சொல்லி பார்க்குறோம். திடீர்னு வந்து 2 நாள் நெஸ்ட்டு 3 நாள் நெஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்வியலான படம், நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சான் சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட்டு முடியாது சார். அடுத்த வாட்டி ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். இல்லை சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீழ்ச்சி கோட்டை தாண்ட மாட்டார். ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார். அது இயற்கையை முடிவு பண்ணும் சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சர் ஒன்றா பார்க்கலாம் சார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார். யார் சார் சொன்னா? நான் சொல்லியே சார், நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்தில் போய் சொல்லி கேட்குறீங்க, என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன், ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில் சொல்லலை இல்லையா, சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனையே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன், கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். ஆ அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் எனக்கான போஷனே நடக்கலை.
எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும்? என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும் சொல்லி ஆசைப்பட்றேன். என் கூட ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார், கூட இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார். எனக்கு எனக்கு வேறு சினிமா தவிர வேறு சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார். தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார். இது போல் கேள்விக்கு பயிர் சொன்னால் தண்ணி குடிச்சு தான் வரணும். என்னங்க சார்? ஏ அதெல்லாம் கிடையாது சார். அவங்களை யாருன்னே தெரியாது சார். அவங்களை யாருன்னு தெரியாது. அவங்களை நான் பார்த்தது கூட இல்லை சார்.